சன்னிருவருமே சீதாராமனின் இருவரமே சோதனை இது. என் பொறுமையை சோதிக்க வேண்டாம் பூமி தாயே. பூமி தாயே, சீதைக்காக சிருஷ்டியை அழிக்கவும் தயங்க மாட்டேன். இதுவரை ராமனின் அன்பை மட்டுமே அகிலம் கண்டிருக்கிறது. என் கோபாக்னிக்கு அரைக்கோல் விடுக்க வேண்டாம் தாயே. தத்தாயே, எனது இந்த விண்ணப்ப வீணாக நேரடி நேரடி அதன் விளைவு விபரீதமாக இருக்கும். எனது ஒரே பானத்தினால் பிராணிகள் நீர் வாயு அனைத்தையும் அழித்து விடுவேன். என் மனதில் எழும் சினமெனும் ஜுவாலையினால் அந்த சொர்க்கத்தில் தேவர்களும் நிர்மூலமாவார்கள். தம்மை சரணடைகிறோம் பிரபு, தம்மை சரணடைகிறோம் பிரபு. அவசரம் வேண்டாம் ராமா, அவசரம் வேண்டாம் ராமா, அவசரம் வேண்டாம் ராமா, அவசரம் வேண்டாம் ராமா. அனர்த்தம் நிகழ்த்த வேண்டாம், அனர்த்தம் நிகழ்த்த வேண்டாம். சீதை தன் ஜென்ம விதி பாதையில் சென்றுள்ளார்கள். மிக விரைவில் நாகலோகத்தின் வாயிலாக வைகுந்தம் அடைய உள்ளதை தாம் அறிவீர்கள். என் செல்வங்களே, அன்பு தந்தை ராமனே புத்திரரை ஸ்வீகரித்தான். இத்தனை காலம் பிரிந்த பிரபு தந்தாரவர் கதிகாரம். நிகழ்ந்த சம்பவங்களுக்கு பின் அயோத்தியாவின் சக்கரவர்த்தியான ஸ்ரீ ராமச்சந்திரர் பல்லாண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். ராமராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ராமராஜ்யத்தினில் பிரஜைகளின் பெருமகிழ்ச்சிக்கு எல்லைகள் ஏதுமில்லை. அரிமாவும் கரிமாவும் ஆற்றில் ஒன்றிணைந்து தாகம் தணிக்கும் நிலை வந்தது. அச்சம் என்ற சொல்லே அகற்றப்பட்டது. துன்பங்கள் எங்கும் இல்லை. எப்புறம் நோக்கினாலும் ஒப்பற்ற ராமநாமம் ஒலிக்கப்பட்டது. காலத்தின் ஓட்டத்தில் ஸ்ரீ ராமரின் மாதாக்கள் அனைவரும் தம் ஸ்தூல ஸ்தரீரத்தை தியாகித்தனர். அதன் பின் வந்த கால மாற்றத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பரதனின் புதல்வர்கள் தக்ஷன் மற்றும் புஷ்கலனுக்கு தக்ஷசீலத்தையும் புஷ்பகலாபத்தையும் அளித்தார். லக்ஷ்மணன் புதல்வர்கள் அங்கதன் அங்கதியையும்
சித்திரகேது சந்திரபத்ர ராஜ்யமும் பெற்றார். குசன் குஸ்தலையையும் லவன் சிரவஸ்தி நகரத்தையும் ஆட்சி செய்தார். அந்நிலையில் ஒரு நாள் காலம் தன் கண்களை அயோத்தியின் மீது தக்க வைத்தார். அடியவன் தமக்கு எத்தக சேவை புரிய இயலும்? மகாவீரன் லட்சுமணனே, நான் பெரும் தேஜஸ்வியான மகரிஷி அதிபலரின் தூதுவன். ஒரு அத்தியாவசிய நிமித்தமாக ஸ்ரீராமரை சந்திக்க வந்துள்ளேன். சில கணங்கள் காத்திருக்க வேண்டுகிறேன் ரிஷிகளே. நான் இப்போதே சென்று தமிழிடம் தங்களின் வருகையை தெரிவிக்கின்றேன். அண்ணா, பெரும் தேஜஸ்வியாக ஒரு ரிஷிகள் தம்மை சந்திக்க அனுமதி கோருகிறார். தமது அறிமுகமாக மகரிஷி அதிபலரின் தூதுவன் என்று கூறுகிறார். ஆகட்டும் லக்ஷ்மணா, மரியாதைகளோடு அவரை அழைத்து வா. தங்களின் ஆணை அண்ணா. மகாமுனிவரே, தம்மை நான் வரவேற்கிறேன். தாம் ஏந்தி வந்த செய்தி எதுவாயினும் அதை தெரிவிக்க வேண்டுகிறேன். மன்னவா, அது ரகசிய செய்தியாகும். வேறு எவரும் அறியக்கூடாத ஒன்று. அந்த செய்தியை தெரிவிக்க நமக்கு ஏகாந்தம் தேவை. ஆகையால் தாம் ஒரு உறுதி அளிக்க வேண்டும். நாம் இருவரும் அது குறித்து விவாதிக்கும் சமயம் வேறு எவரும் நம் பேச்சை செவிமடுக்க நேர்ந்தாலும் அல்லது நமது விவாதத்தை காண நேரிட்டாலும் தாம் அந்த நபருக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். லக்ஷ்மணா, துவாரபாலகர்களுக்கு விடையளித்து நீயே வாயிலுக்கு காவலாயிரு. நான் பிரதிஜை செய்திருக்கிறேன், எங்கள் விவாதத்தை எவர் செவிமடுத்தாலும் அல்லது காண நேரிட்டாலும் அவருக்கு மரண தண்டனை நிச்சயம். அண்ணா சுமந்திரரே, தங்கள் ஆணை மகாராஜா. நான் தான் காலன். சம்ஹாரம் செய்வதையே சாஸ்வதமாக கொண்டவை. இந்த அகிலத்தை காக்கும் நாயகரே, இந்த காலனின் வணக்கங்களை ஏற்க வேண்டுகிறேன். என்னை மறைகளின் நாயகர் ஸ்ரீ பிரம்மதேவர் தம்மிடம் அளிக்க அனுப்பிய செய்தியை கூறுகிறேன். வைகுந்தாதிபதியான மகாவிஷ்ணு ஒரு சங்கல்பத்துடன் மனித சரீரம் கொண்டு மண்ணில் அவதரித்தீர்கள். எடுத்த பணி நிறைவடைந்தது. தாம் இந்த அவதாரத்தில் தமக்கென நிர்ணயம் செய்திருந்த ஆயுட்காலமானது இப்போது பூர்த்தியடைந்தது. ஆகையினால் தாம் மீண்டும் வைகுந்தத்தினை அடைய வேண்டிய சமயம் நெருங்கியது. பின்பும் தமக்கு இன்னும் அதிக சமயம் அகிலத்தில் நீடிக்கும் எண்ணம் கொண்டிருந்தால் அவ்வாறே நிகழட்டும். நிச்சயமாக இல்லை. நானே எனது உள்ளத்தினால் உம்மை குறித்து சிந்தித்திருந்தேன். தம்மை சந்திக்க எண்ணினேன். தம் வருகையின் காரணமும் அதுவே. மீண்டும் வைகுண்டம் திரும்புவதே என் எண்ணம். இந்த செய்தியினை பிரம்மதேவரிடம் தெரிவியுங்கள். தசரத மைந்தன் லட்சுமணன் மகரிஷி துருவாசரின் திருசரணங்களை பணிந்து நிற்கின்றேன். கல்யாணம் அஸ்து. நான் ஸ்ரீ ராமச்சந்திரரை இக்கணமே சந்திக்க வேண்டும். என் வருகையை அவரிடம் தெரிவித்துவிடு. மகரிஷிகளே, என்னை தமது சேவகனாக ஏற்று
தங்களின் வருகையின் நோக்கத்தை கூறுங்கள். தாமதமின்றி தாங்கள் வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். நான் கூறியது போல் ஸ்ரீ ராமச்சந்திரரை இக்கணமே சந்திக்க வேண்டும். வந்த நோக்கத்தை அவரிடம் தெரிவிக்கிறேன். நீ எனக்கு ஏதும் சேவை செய்ய எண்ணினால் உடனடியாக சென்று எனது வருகையை ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் தெரிவித்து வா. மன்னிக்க வேண்டுகிறேன் பிரபு. சமயன் இப்பொழுது தவிர்க்க இயலாத பணி ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். எனவே தயை கூர்ந்து சில கணங்கள் காத்திருக்க வேண்டுகிறேன். என்னையா தாமதிக்கும்படி கூறுகிறாய் மூர்கனே லக்ஷ்மணா? என்னை அகம் அனுமதிக்காமல் துடிக்கும் துணிவானது உனக்கு எங்கிருந்து வந்தது? நீ எனது சக்திகளை குறித்து பரிச்சயம் இல்லாதவன். நான் துர்வாச மகரிஷி. நான் குரோதம் கொண்டு உன்னை சபிக்கும்படி நேர்ந்தால் இதோ இக்கணமே ரகுகுல சந்ததியும் அயோத்தியா நகரமும் பஸ்மமாக நேரிடும். இல்லை இல்லை ரிஷிகளே, என் ஒருவனது மரணத்தினால் இந்த அயோத்தி மீளக்கூடும் என்றால் அதுவே உத்தமமான செயல். தாங்கள் குரோதம் கொள்ள வேண்டாம் பிரபு. நான் தமது சக்திகளை மிக நன்றாக உணர்ந்தவன். நான் இப்போதே சென்று தம்முடைய வருகையை தமையனுக்கு தெரிவிக்கின்றேன். அண்ணா, நான் பிரதிஜை செய்திருக்கிறேன், எங்கள் விவாதத்தை எவரும் செவிமடுத்தாலோ அல்லது காண நேரிட்டாலோ அவருக்கு மரண தண்டனை நிச்சயம். வாயிலில் மகரிஷி துர்வாசர் காத்திருக்கின்றார். அவர் இக்கணமே தம்மை சந்திக்க எண்ணுகிறார். நான் பிரதிஜை செய்திருக்கிறேன், எங்கள் விவாதத்தை எவரும் செவிமடுத்தாலோ அல்லது காண நேரிட்டாலோ அவருக்கு மரண தண்டனை நிச்சயம். லக்ஷ்மணா, எதற்கு என் சொல்லை மீறினாய்? அண்ணா, மகரிஷி துர்வாசர் தன் சாபத்தால் அயோத்தி முழுவதையும் சாம்பலாக்க எண்ணினார். எனவே என் ஒருவனது மரணத்தினால் அயோத்தி மீளக்கூடும் எனில் அதுவே சிறந்தது என்று எண்ணினேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. தங்களின் ஆணையை இன்று நான் மீறிவிட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள். லக்ஷ்மணா, உரிய மரியாதைகளோடு அவரை அழைத்து வா. ஆணைப்படி அண்ணா. நிலை மிகவும் ஆலோசனைக்குரியது மகாராஜா. எதையும் நிர்ணயிப்பது அத்துணை எளிதல்ல. லக்ஷ்மணர் அவர்கள் சக்கரவர்த்தியின் குடும்பத்தைச் சேர்ந்த அங்கத்தினர் மட்டுமல்ல, அதற்கும் மேலாக பிரபு ஸ்ரீராமர் இதயத்தில் இடம் கொண்ட ஓர் இளவரசரும் கூட. அவரது வீரதீர பிரதாபங்களினால் பிரஜைகள் அவரிடம் பெருமதிப்பு கொண்டுள்ளார்கள். ராஜ்யத்தின் தூண்களில் ஒருவர், உகந்த சமயத்தில் ராஜ்யத்தை காக்கும் கவசம் அவர். அத்தகையதொரு பராக்கிரமசாலி, கீர்த்திகள் பலவென்ற மாபெரும் வீரர், அவருக்கு மரண தண்டனை அளிப்பது இது சாமான்யமான சங்கடம் அல்லவே.
இது உசிதமாகாது. இதை செயலாக்குவது முறையும் ஆகாது மகாராஜா. அண்ணா, நான் சுமந்திரரின் கருத்தை ஆமோதிக்கிறேன். இதை குறித்த நிர்ணயமானது ராஜநீதியின் அடிப்படையில் அமைவது அவசியம். இன்று மீண்டும் ரகுகுலத்தை சங்கட மேகங்கள் சூழ்ந்துள்ளன. எனது விண்ணப்பம் யாதெனில், இது குறித்து தாம் நிர்ணயிக்கும் முன்னர் சுமந்திரர் கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். சுமந்திரர் கூறிய கருத்துக்களும் பரதனின் கருத்துக்களும் என்னுள்ளும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன. இத்தகு சங்கடம் சூழ்ந்த நிலையில் கடுமையான முடிவை எடுப்பது சிந்தனைக்குரியதாகிறது. அதை மனதில் கொண்டே உங்கள் அனைவரையும் ஆலோசனைக்கு அழைத்திருக்கிறேன். எனக்கு மார்க்க தரிசனம் அளியுங்கள். மன்னிக்க வேண்டும் அண்ணா, இதில் ஆலோசிக்கும் அளவிற்கு அப்படி என்ன உள்ளது? என்னை பொறுத்தவரையில் இது விவாதத்திற்கே உரியதல்ல. வேந்தனாக தாங்கள் வாக்களித்தீர்கள், பிரதிஜ்ஞை செய்தீர்கள், அதை நிறைவேற்றுவது இன்றியமையாதது. இல்லையேல் வேந்தன் தன் வாக்கை நிறைவேற்ற மறந்தான் என்ற வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். நாடாளுபவன் நாக்கு உரைத்த வாக்கானது பிரஜைகளின் நம்பிக்கைக்கு வித்தானது. அது உங்களின் சகோதரன் லட்சுமணனை காட்டிலும் அதிமகத்துவம் வாய்ந்தது. குருதேவா, சங்கடம் சாமானியமானதன்று. தமது ஆணை எதுவாயினும் அதற்கு நான் அடிபணிகிறேன். ராமா, இது அயோத்திக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சமயமாகும். இந்நிலையை நான் எனது தவ வலிமையின் பலனால் முன்னரே காண நேர்ந்தது. இருப்பினும் தமக்கு எனது ஆலோசனையை தம் முன் வைக்கிறேன். தாம் செய்திருக்கும் பிரதிஜையை பொய்ப்பித்தல் உகந்ததல்ல. தாம் செய்த பிரதிஜை பலன் இழந்தால் தர்மம் தலைகுனிந்ததற்கு சமமானது. தர்மம் தாழ்வு அடைய நேர்ந்தால் மூவுலகங்களும் நியதிக்கு புறம்பானதற்கு சமம். ஆகையினால் ராமா, சூரிய வம்சத்தினரின் குலப்பெருமையை காப்பதே உனது கடமை. ஏனெனில் சூரிய வம்சத்தினர் அளிக்கும் வாக்குறுதி வீழ்ச்சி அடைவதில்லை. குருதேவா, தமது ஆணை இருப்பின் என் வேண்டுகோள் ஒன்றுண்டு. தயக்கம் ஏன் அனுமான்? சாஸ்திரங்களின்படி தியாகோ வாத்வா வேதக சாது நாமகி உபயசமாம் என்ற வாக்கியம் உண்டு. அப்படியெனில் மதிப்பிற்குரிய சாதுக்களுக்கு நிகரான ஒரு நபரை தியாகம் செய்வதாவது அவருக்கு மரண தண்டனை அளிப்பதற்கு சமம். குருதேவா, தம்முடைய ஆலோசனை இதன்படி அமைந்தால் ராமா, அனுமான் முன்வைத்த கருத்தும் சத்தியமே. தாம் லக்ஷ்மணனை தியாகம் செய்து விடுங்கள். லக்ஷ்மணனை தாம் நிரந்தரமாக பிரிவது மரண தண்டனை அளிப்பதற்கு இணையானது.
ஆகையினால் இதனை செயலாக்குவதே உச்சிதம். சுமித்ரையின் மைந்தன் ராஜகுமாரர் லக்ஷ்மணரே, தசரதனின் மைந்தனான அயோத்தியாபதியின் இந்த ராமன் சகோதரன் உன்னை தியாகம் செய்ய விழைக்கிறேன், தியாகம் செய்ய விழைக்கிறேன், தியாகம் செய்ய விழைக்கிறேன், தியாகம் செய்ய விழைக்கிறேன். ஆணைப்படியே மகாராஜா. சிந்தனை செய்து மகா கால தேவனின் செயல் தன்னை நினைவூற்றாரே, காலத்தின் ஜால பூர்த்தினார் ஞாலத்தை நீங்க நினைத்தார், நீங்கி செல்லவும் நினைத்தார். பிரபுவின் மகாப்பிரயாணம், இன்று பிரபுவின் மகாப்பிரயாணம், அங்கே முன்னே சென்றார் பகவான், அங்கே முன்னே சென்றார் பகவான். நற்றினம் என்று நாராயண நின்று, நற்றினம் என்று நாராயண நின்று, அங்கே முன்னே சென்றார் பகவான், அங்கே முன்னே சென்றார் பகவான். ஸ்ரீராம ஹரி ஜய ஜய ராம ஹரி, ஸ்ரீராம ஹரி ஜய ஜய ராம ஹரி. காயத்ரி தேவி மந்திரம் உச்சரித்து கமல கிரகத்துக்கு சென்றார், நங்கையர் பூதேவி ஸ்ரீதேவி நடந்திட பிரபுவும் சென்றார். இந்த சரயூவில் செல்லும் பிரவாகத்தில் ராமச்சந்திர குணசாகரம் விரைந்திடும் நதி, இது சிறியதல்ல விளைந்திடும் நல்லினை கலந்ததுவே, அகில ஜகத்திற்கும் பரம கல்யாணம், அகில ஜகத்திற்கும் பரம கல்யாணம், அடைந்திட ராமன் முன்னே சென்றார், அருந்தவர் ராமன் முன்னே சென்றார். ஸ்ரீராம ஹரி ஜய ஜய ராம ஹரி, ஸ்ரீராம ஹரி ஜய ஜய ராம ஹரி. பக்தர்களிடம் விடை பெற்றார் பிரபு, சாகர சரயூ தீரத்தில் ராமனை தன்னுடன் அடைந்திட நதியும் காத்திருந்ததே. ஜ
உலகத்தினில் அவதரித்த ரகுகுலம் என்றும் மங்குவது இல்லை. ராமகதை என்றும் முடிவதில்லை. மிக சுக்ருதமே கலியுகம் தனிலே. ராம் சியா ராம் சியா ராம் ஜெய ஜெய ராம். 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 ராம் சியா ராம் Ram Siya Ram Siya Ram Siya Siya Ram Jai Jai Ram. Ram Siya Ram Siya Ram Siya Siya Ram Jai Jai Ram. Siya Ram Siya Ram Jai Siya Ram. Siya Ram Siya Ram Jai Siya Ram. Siya Ram Siya Ram Jai Siya Ram. Jai Siya शान्तकारं भुजगशयनं सकलमङ्गलकारणं तुभ्यं नमामि नमामि श्रीपति त्रिजगपति नारायणम्. அருமை விபீஷணரே, தாம் இத்தருணியில் நிலைத்து கர்ம வினைப்படி பிரஜைகளை காக்க வேண்டும். ரகுகுலம் ஆராதனை செய்யும் பெருமான் மகாவிஷ்ணுவை ஆராதித்து வாருங்கள். ஹனுமந்தா, கலியுகத்தில் தர்மத்தின் நிலையானது தன் வலிமையை இழக்க நேரிடும். அத்தகைய சமயத்தில் பக்தர்களுக்கு உன் உதவி எனும் ஆதாரம் அவசியம் தேவைப்படும். ஏனெனில் கலியுகத்தில் ஹரிநாம கீர்த்தனையே முக்தியை அளிக்கும் சன்மார்க்கமாக திகழும். ஆணை ஏற்கிறேன் பிரபு. பிரம்மதேவர் மைந்தரான பெரும் ஞானி ஜாம்பவானே, துவாபர யுகம் முடியும் மட்டும் தாம் தரணியில் நிலைத்திருங்கள். பிரம்மதேவரே, ஏனைய அனைவரும் என் மீது கொண்டுள்ள அன்பினால் தொடர்ந்து வந்தவர்கள். இவர்கள் அனைவரும் எனது பக்தர்கள். இவர்கள் என் பொருட்டு தமது உலக இன்பங்களை தியாகம் செய்தவர்கள். ஆகையினால் இங்கு இவர்களை தவிக்க விட்டு நான் வைகுண்டம் விட்டிருப்பது சரியானதல்ல. இவர்கள் அனைவருக்கும் உரிய வடிவங்களை அருளுங்கள். பகவானே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் பெரும் பக்தி பரவசத்தோடு தம்மை ஆராதனை செய்து பரிபூர்ண பக்தியோடு ஸ்தூல சரீரம் தியாகித்தால் என்னால் தோற்றுவிக்கப்பட்ட சந்தானக லோகத்தை சென்றடைவார்கள். அது சொர்க்கலோகத்தினையும் கடந்து பிரம்மலோகத்தின் அருகே நிலைத்துள்ளது.
சுக்ரீவரும் ஏனைய வானரர்களும் அவர்களுக்குரிய தேவ அம்சங்களோடு தங்களுக்குரிய ஸ்தானத்தை மீண்டும் அடைவார்கள். சுக்ரீவர் தமது தந்தையான சூரிய தேவரின் உருவத்தை அடைந்து சூரிய லோகத்தினை அடைவார். ததாஸ்து. சுகமே தருமே விஷ்ணு ஹரே
श्री विष्णु हरे, लक्ष्मीकांता विष्णु हरे।